அத்தா பேர்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக மேலே பறக்குது. ஆமாம் சூப்பராக இருக்குதா அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஆமாம் அதனால தான் அதுக்கு ஃப்ரீ பேர்ட் ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. அதுதான் பேர்ட் சாங்சுரியில் கூண்டுக்குன்னு ஒன்றும் கிடையாது, ஜாலியாக அவங்க ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பாங்க. தானே க்ரீக் பேர்ட் சாங்சுரியிலிருந்து இன்றைய தென்றலின் வணக்கங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுதும் 1950 குடியரசு தினத்துல தான் அதனுடைய கம்ப்ளீட் சுதந்திரத்தை அனுபவிக்க முடிஞ்சது. நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா, ஆங்கிலேயருடைய நிழல்ல இருந்து கம்ப்ளீட்டா விடுதலை பெற்றது அந்த நாள்ல தான். இந்த 1947 to 1950 இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்ட், அதாவது முழு சுதந்திர இந்தியாவுக்கு தேவையான எல்லா வரைமுறைகளும் சட்டங்களும் இந்த 2.5 தான் அழகாக வடிவமைக்கப்பட்டுச்சு. நம்முடைய பாவத்திற்காக சாபத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவை மரணத்தில் ஜெயத்தை கொடுத்துட்டார். அந்த ஜெயத்தை நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிற கான்ஸ்டியூஷன் ஆகிய பைபிளை வாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்பொழுது தான் நம்முடைய ஃபுல் ஃப்ரீடமை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அத்தா நீங்க இப்ப சொன்னது தான் சத்தியமான வார்த்தைகள். வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. இந்த சத்தியமாக்கிய கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலைய நீங்க மனசார ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையான கம்ப்ளீட்டான பூரணமான விடுதலைய நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். Have a nice day. God bless you.